இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கங்களும் உரித்தாகட்டும் ரொம்ப இனிமையான ஒரு விழா இந்த விழாவிற்கு நிச்சயமாக ஒரு நூறாவது நாள் விழாவும் இருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனு வேண்டிக்கிறேன் முதல்ல வந்து இந்த படத்திற்கு வந்து இந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் எனது அருமை மகன் இயக்குனர் ராம் அவர்களுக்கும் சுதன் சார் எங்கன்ற முன்னேறமே தேடினேன் தெரியல வந்து வீட்டுக்கு வந்து நான் வீட்டுக்கு வரேன் சார் நான் ஐயோ அதெல்லாம் வேணாம் சுதன் சார் நான் வர்றேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் இருங்க அப்படின்ட்டு அவரும் சினிஷும் வந்து முருகேஷ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு சொந்த தம்பி மாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து வந்து இந்த கேரக்டருக்கு வந்து சொல்லும் பொழுது சார் ஒரு வீடு சார் ஒரே பார்க்கிங் ஹீரோ கார் வச்சுருக்காரு நீங்களும் கார் வாங்குறீங்க இவ்வளோதான் இந்த பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும் அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் இல்லை இந்த மாதிரி இரண்டு பேர் குடியிருக்கிற வீடுகளில் மட்டும் இல்லை பொது இடங்களில் கூட இந்த பார்க்கிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான் வேக வேகமாக வந்து நிறுத்துறது முன்னாடியே வந்துடுறது ஒன் அவர் பர்மிஷன் போட்டு வர்றது இது எல்லாமே இருக்குது நான் வந்து வச்சிருக்கிறது கொஞ்சம் பெரிய வண்டி நோ கிறிஸ்டா நான் அது ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் இதாக பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை காமிங்க பார்க்கலாம் உங்களுக்கு கோடு இது வரைக்கும் தான் போட்டிருக்கு உங்கள் வண்டியினுடைய ஃப்ரண்ட்டு போர்ஷன் கொஞ்சம் முன்னாடி நீட்டிகிட்டு இருக்குது நாளைக்கு விற்றுறேன் அப்படின்னேன் நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக இந்த மாதிரி இந்த பார்க்கிங் அப்படிங்கிற பிரச்சனை பல இடங்களில் இருக்குது அந்த ஒரு பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து அதை ரசிக்கின்ற விதமாக அருமையாக சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குனர் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த படத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஹீரோ கூட வந்து அவர் கார் வாங்குகிற வரைக்கும் தான் நான் கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன் அதுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கோபத்தோடையும் ஒரு ஈகோவோடையும் இருக்கிற ஒரு இதுதான் இல்லை எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வந்து இது கிளம்பும்போது நான் வீட்டிலேருந்தே அந்த மாதிரி வந்து அந்த மூடிலேயே கிளம்பி வர்றது அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு பழக்கம் ஏன்னாக்கா நான் வந்து எங்கள் அப்பா சிவாஜி அப்பாவுனுடைய ஒரு விரியன் எங்கள் அண்ணா கமல் அண்ணா அவர்களுடைய ஒரு பக்தர் தம்பி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ சொன்ன மாதிரி எங்கூட பயணிக்கணும்னு வந்து அவங்க ஆசைப்படுறதா சொன்னாங்க அது ரொம்ப பெரிய வார்த்தை எங்கள் அண்ணாவையே இயக்கிவிட்டு உங்களோடு பயணிக்கணும்னு நான் பிரியப்படுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் அவங்களையும் நீங்கள் இயக்கிட்டீங்க பொழுது நீங்கள் வந்து என்னை விட வயதில் மிக இளையவராக இருந்தாலும் நீங்கள் வந்து நிச்சயமாக பெரும் புகழ் பெற்றவர் இன்னும் பெற போகிறவர் ஆண்டவன் அருளால் நீங்கள் கூப்பிடுங்க என்ன நான் வர்றேன் அப்புறம் வந்து சொன்னாங்க வந்து ரொம்ப நேரத்திற்கு கரெக்டாக வந்துடுறேன் ஷூட்டிங்க்கு இன்னும் ஒன்று இந்த டிராஃபிக் பயம் ஒன்று வண்டி வந்தாக்கா கேரவன் அங்கே நிற்கிது இதை அங்கே நிற்கிது அங்கே நிற்கிதுன்னு அந்த பார்க்கிங் பிரச்சனை ஒன்று அதுக்காகவே பார்க்கிங் ஷூட்டிங்க்கு மட்டும் இல்லை எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுது ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட என்கிட்ட வந்து ரொம்ப கோரிச்சுக்கிட்டாங்க என்னென்னா இது காலங்காரத்தில் ஒம்பது மணி கால் இவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துக்கிறீங்க எப்படின்னு ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரணும்னு பார்க்குறேன் நீங்கள் முன்னாடி சீக்கிரம் சீக்கிரமாக வந்துடுறீங்களே எப்படிண்ண அப்படின்னு கேட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சா என்ன இல்லை என்ன பண்ணி பாரு என்னோட சீக்கிரம் வருவார் அது இல்லை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மனைவி வந்து எப்படின்னாக்க நான் நேரத்திற்கு புறப்பட்டு செல்வதில் அவர்களுக்கு ஒரு மிக சந்தோஷம் அதே நேரத்தில் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு நைட் ரொம்ப லேட்டாக வர்றேன் அப்படிங்கிறதுல உடல்நிலை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு அக்கறையும் உள்ள ஒரு அருமையான மனைவி அழகான ஒரு மகள் என்னுடைய அருமையான மகன் ஒரு குடும்பம் எங்கள் பாலா அண்ணா அப்புறம் வந்து எங்கள் மணி சித்ராமணி அப்புறம் வந்து இன்னும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லோருமே வந்து என்னை அவர்களுடைய உறவினராக அந்த மாதிரியெல்லாம் வந்து என்னை பாராட்டுறதுனால என் கூட வந்து ஒரு நட்பு பாராட்டுறதுனால என்னால் வந்து நேரத்திற்கு வர முடியுது சொல்வதை புரிந்து கொள்ள முடியுது நேரத்திற்கு நல்லபடியாக நடிக்க முடிகிறது அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அருமை மகன் இந்த படத்தினுடைய நாயகன் ஹரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய அருமை மகள் கதாநாயகி இந்துஜா அவர்களுக்கும் இன்னொரு மகள் எழுந்து கும்பிடு எல்லாரையும் பிரார்த்தனா அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் கூட நடித்த அனைவருக்கும் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த படத்தை நிச்சயமாக நல்லபடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியைத் தர வேண்டும் தமிழ் ரசிக பெருமக்கள் மிகப்பெரிய வெற்றியைத் தர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனையும் ரசிகர்களையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்